இன்றைய உலகில் செல்வம் சேர்ப்பது என்பது மிகப்பெரிய சவால் நிறைந்தது ஆனாலும் எப்படியும் செல்வம் சேர்த்தாக வேண்டியதும் அவசியம் நம்மிடம் செல்வம் தங்க வீடு சுத்தமாகவும் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றிருப்பதும் அத்தியாவசியமாகிறது நாம் வீட்டை வைத்திருக்கும் முறையாலும் வீட்டில் செய்யும் செயல்களாலுமே லக்ஷ்மி கடாட்சத்தை அருளச் செய்யும் அதிகாலையில் கண் விழித்து எழுந்ததும் கொல்லைப்புற வாசலை முதலில் திறக்க வேண்டும் அதன் பின்னரே வாசல் கதவை திறக்க வேண்டும் காலையில் எழுந்ததும் பசுவின் முகத்தில் ஒழிப்பது மிகச் சிறப்பு காலை மாலை வேளைகளில் வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைப்பது அவசியம் அதிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குத்து விளக்கில் ஐந்து முகங்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுதல் மிகச்சிறந்த சிறந்த பலன் தரக்கூடியது வீட்டிற்கு வரும் சுபங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து வழியனுப்புதல் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக சிறந்த வழி மஞ்சள் கிழங்கு கொடுப்பதும் பல ஜென்ம பாவங்களை எல்லாம் விலக்கி வீட்டில் சந்தோஷத்தையும் பொருளையும் பெருக்கும் செவ்வாய் வெள்ளி தினங்களில் லக்ஷ்மி விரதம் அனுஷ்டித்து லக்ஷ்மிக்கு பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் பௌர்ணமி அன்று மாலை வேளை நீராடி லக்ஷ்மி நாராயணனை வணங்கி துளசி செண்பக மலர்களால் அர்ச்சித்து பால் பாயாசம் கல்கண்டு பழங்கள் நைவேத்தியம் செய்து வணங்கி வர வீட்டில் செல்வச் செழிப்பும் மகிழ்ச்சியும் பெருகும் இந்த பூஜை முடித்து இரவு உணவை உட்கொள்வது அவசியம் பெண்கள் வீட்டில் தினமும் காலை அல்லது மாலை சாமி போது லக்ஷ்மிக்கு உண்டான பாடல்கள் துதிகளை பாராயணம் செய்தால் நல்ல பலன் உண்டாகும் தங்கம் வைரம் வெள்ளி நகைகள் பாத்திரங்கள் யாவும் லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற வீட்டிற்கே வந்து சேரும் எந்த துன்பம் வந்தாலும் சீராகவோ அன்பளிப்பாகவோ அளிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்களை விற்காமல் இருங்கள் அவை வீட்டை விட்டு செல்வது நல்லதல்ல இவற்றை பின்பற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் பெற்று செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் ஆன்மீக அரிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்